இப்பொழுது ஆதியாகமம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள அதிகாரங்களிலிருந்து இருபத்தி ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் வாருங்கள் ஒன்று லோத்தின் வீட்டிற்கு வெளியே கலகம் செய்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு என்ன பிடிக்க பண்ணினார்கள் இரண்டு உன் ஜீவன் தப்ப என்ன செய்யாமல் ஓடி போகும்படி லோத்திடம் சொல்லப்பட்டது மூன்று லோத்து தப்பித்து போய் சேர்ந்ததினால் அந்த ஊரின் பெயர் என்ன நான்கு பின்னிட்டு பார்த்த லோத்தின் மனைவி என்ன ஆனாள் ஐந்து பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் யாரை நினைத்து லோத்தை காப்பாற்றினார் ஆறு மோவாபியருக்கு தகப்பனானவன் யார் ஏழு அம்மோன் புத்திரருக்கு தகப்பனானவன் யார் எட்டு ஒருவனுக்கு மனைவியாயிருக்கிற இஸ்திரியை நீ அழைப்பித்தது நிமித்தம் நீ செத்தா என்று தேவன் யாரிடம் கூறினார் ஒன்பது நீ எனக்கு விரோதமாக எதை செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று கர்த்தர் கூறினார் பத்து நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக வேண்டுதல் செய்பவன் யார் என்று கர்த்தர் அபிமலைக்கிடம் கூறினார் பதினொன்று சாராளின் முகத்து முக்காட்டுக்காக என்று அபிமலைக்கு எவ்வளவு வெள்ளிக்காசு கொடுத்தான் பனிரெண்டு சாரால் நிமித்தம் கர்த்தர் யாருடைய வீட்டாரின் கற்பங்களை அடைத்தார் பதிமூன்று யார் பொழுது கர்த்தர் அபிமலேக்கின் வீட்டாரை குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார் பதினான்கு எந்த நாளில் ஈசாக்குக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது பதினைந்து ஈசாக்கு பொழுது ஆபிரகாமுக்கு வயது எத்தனை பதினாறு ஆகாரையும் இஸ்மவேலையும் பற்றி துக்கமாயிருந்த ஆபிரகாமிடம் கர்த்தர் யார் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்றார் பதினேழு இஸ்மவேல் எதில் வல்லவனானான் பதினெட்டு ஆபிரகாமும் அபிமலைக்கும் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடத்தின் பெயர் என்ன பத்தொன்பது எந்த மலையில் ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் ஆபிரகாமிடம் கூறினார் இருபது கட்டையும் நெருப்பும் இருக்கிறது தகன பலிக்கானது எங்கே என்று ஈசாக்கு ஆபிரகாமிடம் கேட்டான் இருபத்தி ஒன்று உன் மகனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ யாருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்தேன் என்றார் இருபத்தி ரெண்டு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து என்ற அர்த்தமுள்ள பெயர் என்ன இருபத்தி மூன்று சாராளுக்காக புலம்பி அழுத ஆபிரகாம் எழுந்து போய் யாரிடம் பேசினான் இருபத்தி நான்கு சாராளை அடக்கம் பண்ண தனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்க எந்த இடத்தை ஆபிரகாம் கேட்டான் இருபத்தி ஐந்து ஆபிரகாம் எத்தனை சேக்கல் வெள்ளி கொடுத்து கல்லறை பூமியை தனக்கென்று வாங்கினான் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அனுப்பப்படும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆதியாகமம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள அதிகாரங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்